ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பாட்டியின் பேத்தி வியூ சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்த்தீங்கன்னா பரணி தீபம் கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் தான் இந்த பரணி தீபம் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த பரணி தீபம் எப்போ என்றைக்கு ஏற்றணும்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அதை பற்றினா நான் அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாள் வந்து தீபம் ஏற்றுவோம் நிறையா பேர் திரு கார்த்திகை அன்னையிலேருந்து ஏற்றுவாங்க அப்படி கிடையாது ஸோ மூன்று நாளுங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து யாருக்காக எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா பரணி தீபம் முதல் நாள் தான் ஏத்தனும் அது வந்து யம தர்ம ராஜாவுக்காண்டி ஏத்துறது இரண்டாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் அது வந்து முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் நினச்சி ஏற்றக்கூடிய தீபம் மூன்றாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய தீபம் பெருமாள் கோயில பெருமாளுக்காண்டி ஏற்றக்கூடிய தீபம் தான் மூன்றாவது நாள் ஸோ இந்த இதுதான் மூன்றாவது நாள் ஸோ எப்பொழுது நம்ம திருக்கார்த்திகை தீபம்ல இருந்து தான் ஏற்றுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் பரணி தீபம் ஏற்றணும் அந்த பரணி தீபம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினெட்டாம் தேதி அதாவது இன்று தான் நம்ம ஏற்றணும் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஏற்றக்கூடியது ஸோ மாதம் முழுவதுமே வந்து பரணி நட்சத்திரம் வருது ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமானது அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கோயிலில் போய் மோட்ச தீபம் ஏற்றும் அதாவது அவங்க செஞ்ச பாவங்களை போக்கி அவங்க யமலோகத்தில் போய் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம மோட்ச தீபம் ஏற்றும்ல அது மாதிரி தான் நம்ம பரணி தீபங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் நல்லா இருக்கணும் நான் அவங்க நம்ம செஞ்ச பாவங்கள் அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் போக்கி நல்லபடியாக நம்ம நாட்களில் வாழ்ந்து ஸோ யமலோகத்துக்கு நம்ம இறந்து எமலோகத்திற்கு போகும்போது எந்தவித கஷ்டமும் படாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி தான் நம்ம இந்த பரணி தீபத்தை வந்து ஏற்றணும் அதாவது இன்னைக்கு ஆறு மணிக்கு ஏற்றுங்க ஸோ இது வந்து எப்படி ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா திருக்காத்திக வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெளியில் உள்ளாரெல்லாம் நம்ம ஏற்றுவோம் விளக்குகள் இது வந்து சுவாமி படத்துக்கு நேராக பூஜை அறையில் மட்டும்தான் இந்த விளக்குகள் ஏற்றணும் ஸோ எப்படி ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தாம்பளம் இல்லைன்னா வெள்ளி தாம்பளம் எடுத்துக்கோங்க எவர் சில்வரில் வந்து நம்ம ஏற்றக்கூடாது சும்மா விளக்குகள் எடுத்து வச்சுருதுக்கான நான் வந்து எவர் சில்வர் காமிச்சிருக்கேன் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே வந்து இதில் தான் வச்சு விளக்கு ஏற்றுவோம் ஸோ பித்தளை தாம்பளம் இல்லைன்னா வந்து வெள்ளி தாம்பளம் எடுத்துக்கோங்க அது இல்லாதவங்க பாக்கு மட்டையை எடுத்துக்கோங்க அதில் வந்து கோலம் போட்டுக்கணும் அதாவது மாக்கோலம் அரிசி கோலம் போட்டுட்டு அதில் பூக்கள்லாம் பரப்பிட்டு அஞ்சு மண் விளக்குகள் அகல் விளக்குகளை மண் அஞ்சு விளக்குகளை சுற்றி வட்டமான வடிவில் அந்த தட்டில் வச்சுக்கோங்க அதில் வந்து நெய் ஊற்றி திரி வைத்து விளக்கி ஏற்றி சாமிக்கு வந்து தீபாரதனை காமிச்சிட்டு சாமி படுத்து கீழே தரையில் வைக்கணும் ஸோ இது வந்து நெய் ஊற்றி ஏத்துறது ரொம்பவே நல்லது ஸோ நெய் இல்லைனா நல்லெண்ணெய் இல்லைனா அஞ்சு எண்ணெய்கள் கலந்த எண்ணெய்கள் இருக்கும் அதை ஊற்றியும் நம்ம விளக்கேற்றலாம் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு விளக்குலையாவது அந்த மண் விளக்குலையாவது நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் ஏற்றி சுவாமியை வந்து ஆராதனை காமிச்சு நீங்கள் தரையில் வச்சு எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குது பித்தாளையில் இருக்குது அஞ்சு முகங்கள் இருக்குது ஏற்றலாமனா ஏற்றக்கூடாது தனித்தனிக்கு அகல் விளக்குகள் எடுத்து தான் ஏற்றணும் ஸோ எந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா நம்ம தட்டில் இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் வச்சு தான் ஏற்றணும் ஸோ எல்லா திசைங்களையும் வச்சு நோக்கி தான் எந்த திசைங்கிறே கிடையாது தட்டை நார்மலாக வச்சு வட்ட வடிவமான இந்த இடத்துல வச்சு ஏற்றலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு வந்து சிவன் பாடல்கள் ஸோ சிவனோட பஞ்சாட்சரம் நம்ம வந்து கேட்கலாம் அன்னைக்கு அதே மாதிரி நெய்வேத்தியங்கிறது சும்மா நார்மலாகவே ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நம்ம நெய்வேத்தியம் செய்யலாம் இது வந்து பஞ்சபூதங்களை குடிக்கிறதுக்காண்டி தான் இந்த அஞ்சு விளக்குகள் வச்சிருக்கோம் நம்ம உடம்புல வாயு அதிகமானாலோ நீர் அதிகமானாலோ நிறைய நோய்கள் பிரச்சனைகள் வரும் ஸோ நம்ம உடல் நலன்களை வேண்டியும் ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்கள் நல்லபடியாக அதாவது ஓவராக இப்போலாம் மழை பெய்யுது ஸோ இந்த மழையெல்லாம் நல்லபடியாக ரொம்ப இல்லாமல் ஸோ அதெல்லாம் த கரெக்டான பருவத்தில் கரெக்டான நேரத்தில் அளவாக இருக்கணும் ஸோ நம்ம உடலும் வந்து அளவாக எல்லாத்தையும் பஞ்சபூதங்களை கட்டு பட்டு இருக்கிறதுக்காண்டி உலக நன்மைக்காகவும் நம்ம உடல் நன்மைக்காகவும் அன்னைக்கு தான் இந்த பரணி தீபம் அன்னைக்கு வந்து நினைச்சு அன்னைக்கு பாட்டு பாடுங்க தெரியாதவங்க பஞ்சாட்சம் பஞ்சாட்சங்கிறது நமச்சிவாய ஸோ அந்த நமச்சிவாயாங்கிற அந்த எழுத்தை மட்டுமே நம்ம உச்சரித்து அன்னைக்கு வந்து நம்ம பூஜை செய்யலாம் ஸோ இது வந்து இன்னைக்கு செய்யுங்க ஸோ கார்த்திகைக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு பதினெட்டாம் தேதி ஆறு மணிக்கு இந்த பரணி தீபம் ஏற்றி ஸோ நம்ம நன்றி செஞ்சு ஸோ நம்மளோட பாவங்கள்லாம் போக்கி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தீபாராதனை செஞ்சுக்கோங்க ஸோ வெளியிலலாம் வைக்கக்கூடாது சுவாமி பூஜையில் சுவாமிக்கு நேராக தான் ஆராதனை காமிச்சு செய்யணும் ஸோ இதை செய்யும் போது பஞ்சாட்சரம் சொல்லுங்கள் நம சிவாய சொல்லி நம்ம இந்த பூஜையை இன்றைக்கி செய்யலாம் ஸோ நாளைக்கு வந்து திரு கார்த்திகை தீபம் ஸோ திரு கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள்